हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल सुपर क्राफ्ट एंड डिजाइनिंग इनकी नम्बर वंदे वेस्ट तूकी पोड़कूडिये कार्डबोर्ड लर्न्दे दां और वालगांगांगी सेये पोरो इंद मारी और बर्ड शेप ला कट पन्नी एड़त्तुकोंगा ना और मून कट पन्नी एड़त्तुकें अदुल पातिंगनाका मेले फेविकॉल वंदे अप्ले पन्निक्रें फुल्लावे वंदे अप्ले पन्निकोंगा अदु मेले वंदे नाम प्लास्टर ऑफ पेरिस वंदे मिक्स पन्नी தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே அது வந்து ட்ரை ஆகிடுது, கெட்டியானால் நல்லா இருக்காது நம்ம செய்கிறதுக்கு. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒயிட் சிமெண்ட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ட்ரை ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காகவே ட்ரை ஆகிடுது. இப்போ இந்த ஃபெஃபிகால் அப்ளை பண்ண பேஸ் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும், நல்லா வழவழன்னு பார்த்தா ஷைனிங்காக இருக்குது. காஞ்சதுக்கப்புறமா ஃபுல்லாகவே இந்த பேஸ் ஃபுல்லாகவே வந்து இதே மாதிரியே ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எம்போஸாக தெரியணும், காயறதுக்கு மட்டும் ஒரு 3 to 4 hours ஆகுது. அது நல்லாவே ட்ரை ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஃபெவிக்ரில் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன், அதில் வந்து நான் இப்போ ரெட்டு சூஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து ரெட் கலர் கொடுத்துக்குறேன். ரெட் கலர் ஃபுல்லாகவே ட்ரை ஆனதுக்கப்புறம் அது மேலே நம்ம வந்து வேறு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 பேர்ட்ஸுங்கிறதுனால மூணுக்குமே ஒவ்வொரு கலர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். மூணுமே இதே மாதிரியே தான் மெத்தடில் தான் நம்ம பண்ணணும். இந்த வால் ஹேங்கிங் வந்து எம்போசிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இல்லைன்னா நம்ம வெறும் கார்ட்போர்டில் கூட பெயிண்ட் பண்ணி இதே கிராஃப்டை பண்ணலாம். ஒரு 3D லுக் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த பேஸ்ட் ஆஃப் பேரிஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்க நல்லா ஷைனிங்காக ஒரு நஜ பேர்டு மாதிரியே நமக்கு தெரியும். இது சீக்கிரமாக பார்த்தீங்கன்னாக்கா ட்ரை ஆகிடுது. ஃபேன் காற்றுல ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதும். ஃபுல்லாக ரெட் கொடுத்துட்டு அதுக்கு ரெட் வந்து டார்க் கலர் அப்படிங்கிறதுனால லைட் கலரில் மேலே டிசைன் பண்ணிக்கலாம். டிசைன் பண்ணிக்கிட்டு மேலே வந்து நம்ம விருப்பப்படி டெக்கரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸ் ஊட்டிக்கலாம், இல்லை ஜிகினா ஊட்டிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ரெட்டுக்கு ஒயிட் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒயிட் கலர் பெயிண்ட்டை சூஸ் பண்ணி அது மேலே அங்கங்கே டிசைன்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி வால் ஹேங்கிங் செஞ்சு வீட்டை அழகு பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் இது மேலே வந்து ஒயிட்டில் அங்கங்கே டிசைன் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஹேங்கிங் தான். பெயிண்ட் மட்டும்தான் பண்ண போகிறோம், அதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் ஆகும். அது கூட குயிக்காக பண்ணிடலாம். இந்த மாதிரி வாலில் தலைக்கிட்ட அந்த மாதிரி சின்ன சின்ன டாட்ஸை மாதிரி பண்ணி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். டிசைன்ஸ் பொறுத்தவரை நம்மளுடைய விருப்பம்தான். கோலம் போகிற மாதிரி குட்டி குட்டியாக கூட போட்டுக்கலாம். அது கண்ணுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் வந்து ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பெரிய ஸ்டோன் வச்சு நல்லா பார்க்க நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால அது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயும் நம்ம மிரர் கூட ஒட்டிக்கலாம், இன்னுமே பார்க்க நல்லாயிருக்கும் லுக்கு. பார்த்திங்கன்னா இதுவே நம்ம எல்லோ, ப்ளூ, பிங்க், க்ரீன் அந்த மாதிரி எந்த கலர்ஸில் வேணாலும் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இதே மெத்தடில் நிறைய அனிமல்ஸ் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். வேஸ்ட் கார்ட்போர்டு நிறைய வீட்டில் இருக்கும், நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்கும் போதெல்லாம் இப்போ நிறைய கார்ட்போர்ட்ஸ்க்கு வந்து அதோட தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த பாக்ஸெல்லாம் நம்ம வேணான்னு தூக்கி போடாமல் அதையும் நம்ம யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் பண்ணலாம். இப்போ ஃபுல்லாக அந்த பெயிண்ட் பண்ணி அதுவும் ட்ரை ஆகிடுச்சு. அது மேலே பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் ஸ்டோன் ஸ்டிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்க நல்லாவே நமக்கு ஒரு லுக் கிடைக்கும், கிராண்டான லுக் கிடைக்கும். எங்கெங்கே வேணுமோ நம்ம விருப்பப்படி நம்ம ஓட்டிக்கலாம். ரெட்டுக்கு ஒயிட் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால நான் ஒயிட் சூஸ் பண்ணியிருக்கேன். அதோடைய மூக்குக்குமே நான் ஒயிட் தான் கொடுத்துருக்கேன். பிளாக் கொடுத்தா அந்த அளவுக்கு கான்ட்ராஸ்ட் தெரியாது கலர், அதனால் நான் ஒயிட்டே கொடுத்துட்டேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான வால் ஹேங்கிங் தான். இது வந்து ஒரு 3 இல்ல 5 அந்த மாதிரி நம்ம செஞ்சு நீட்டா லைனாவும் வந்து தொங்க விட்டுக்கலாம். அதுவுமே அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. அழகா வால் தொங்கும் போது பாத்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப அழகா தெரியும் பார்க்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 3 பேர்ட் மட்டும் ரெடி பண்ணி ஹேங்கிங் பண்ணிருக்கேன். இதிலே வந்து நம்ம எலிஃபேன் அந்த மாதிரி அனிமல் எதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம். பேஸ்ட் ஆஃப் பாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் கொஞ்சம் க்ளூ கலந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா அது விரிசல் விடாமல் நல்லாவே வரும். க்ளூ அப்ளை க்ளூ மிக்ஸ் பண்ணலைனாக்கா விரிசல் விட்ட மாதிரி வருது. அதனால் அதை மிஸ்டேக் பண்ணாமல் க்ளூ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த 3 பேர்ட் ரெடி ஆகிடுச்சு. அதை ஹேங் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு கட்டப்பை ஸ்டிக்கை தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து உள்ளன் த்ரெட்டை வந்து ஃபுல்லாகவே நான் வந்து சுற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ளன் த்ரெட்டில் வந்து அங்கங்கே தள்ளி தள்ளி கொஞ்சம் பீட்ஸ் வந்து நான் கோத்துருக்கேன். ஒரு 4-5 பீட்ஸை வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி கோத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு பெல் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த பெல்லுக்கும் பீட்ஸுக்கும் நடுவேர்டு வந்து நம்ம வச்சு ஓட்டிக்கலாம். ஃபிஃபிகால் வச்சே நான் வந்து ஓட்டிக்கிறேன். க்ளூகன் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். மொத்தம் நான் வந்து 5 பீட்ஸை வந்து அட்டாச் பண்ணி முடிச்சுட்டேன். இதே மாதிரியே நம்ம 3 பேர்ட்ஸுக்குமே ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து கட்டப்பை ஸ்டிக்கில் வந்து ஹேங் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் மேலேயும் கீழேயும் தொங்குற மாதிரி பெருசும் சின்னதுமாக தொங்க விட்டு நம்ம அந்த ஸ்டிக்லேயே முடிச்சு போட்டுக்க வேண்டியதான். ஒரு 2-3 போட்டாலே போதும், நல்லாவே ஸ்டிக்காக இருக்கும். இப்போ நம்மளுடைய வால் ஹேங்கிங் இந்த மாதிரி ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்களும் ஃப்ரீ டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.